சார் அன்னைக்கு மாபெரும் மா சார் மாபெரும் நடிகரான சிவாஜி கணேசன் தொடங்கி விஎன் ஜானகியிலிருந்து சமீப காலம் வரைக்கும் நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு தோத்து கட்சி கலைச்சிட்டாங்க சமீபத்தில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வராமையே போயிட்டாரு ஆனா இவ்வளவு பெரிய அதாவது தோல்வி அல்லது வெற்றி வாய்ப்பு இழந்த பின்னாடி கூட இந்த கட்சியை நடத்தணுங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா இது எப்படி இது அவசியமானதுன்னு நீங்க எப்படி உணர்றீங்க தோல்வி வந்தா விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னா நான் சினிமாவே விட்டுட்டு போயிருக்கணும் தோல்வி வந்தா நான் நடக்க மாட்டேன்னா நான் தவிர்த்துக்கிட்டே தான் இருக்கணும் நிறைய வாட்டி தடிக்க விழுந்துதான் நடைபெறுகின்றதே நான் சோ சினிமாவில் நான் கற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு வெற்றிகள் தந்த பாடத்தை விட ஒரு சில தோல்விகள் தந்த பாடம் அருமையான பாடங்கள் அதிலிருந்து அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டுகளாகவே அவை அமைந்தன அதையே போல்தான் கோவை மக்கள் எனக்கு சொல்லி இருக்கும் அற்புதமான பாடம் நாங்கள் இருக்கிறோம் என்று நம்பிக்கை தரும் ஒரு பாடம் அது அது மாதிரி ஒரு நல்ல பாடம் எங்களுக்கே சந்தேகமா இருந்த போது சந்தேகப்படாதீங்கன்னு அங்க இருக்கோம் 1500 2500ங்கிறதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது அப்படி மாறிடும் அதை மாற்ற முடியும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லும் அந்த விஷயம் எனக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது அப்படி அவங்க சொல்லாம இருந்திருந்தா கூட இதையும் கூட குறைவான ஓட்டுகள் இருந்தாலும் நாம் வந்த வேலை இந்த ஓட்டுகளை மாத்திரம் வாங்கி ஜெயிச்சு அதுக்காக அரசியலில் மாற்றம் வர வேண்டும் ஆங்கிலத்தில் நான் சொன்னேன் சரியான தமிழாக்கம் ஆகவில்லை ஐ எம் நியோ பொலிட்டிகல்ச்சர் இழந்த அரசியல் மாண்பை மீட்டெடுக்க வந்திருக்கும் ஒரு கட்சி அதன் தொண்டர் தான் திமுக